ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நீங்க மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? தனிச்சுதான் போட்டி. நான் தெளிவா சொல்லிக்கொள்கிறேன் மக்களே அப்படின்ட்டு. இப்ப எதுக்கு எல்லாரும் புலிக்கு பயப்படுறோம்லாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி. அதுதான் பண்டார நாயக்க சேன நாயக்கர்லாம் நாயக்கர்கள் தானே? எல்லா நாயகனும் அப்புறம் விஜயகாந்த் வேற வைக்கவரு. இந்த மக்கள் நல கூட்டணியோட சேரணும்னு முடிவெடுத்துட்ட விஜயகாந்த், திரு விஜயகாந்த் அவர்கள், இந்த நாலு மதிப்புமிக்க தலைவர்களும் அவர் வீட்டில் போய் ஏற்கனவே அவர் அலுவலகத்தில் சந்திக்கும் போதே இதை முடிவெடுத்திருக்கலாமே. இப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் உள்ள ஒரு தத்துவ நிலைப்பாடு அற்ற ஒரு தலைமையாக தான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவன் மண்ணை ஆளக்கூடியவன்னா உடனடியாக ஒரு போர்க்கால நடவடிக்கைன்னு இருக்குது. திடீர்னு வெள்ளம் வருது, ஒரு பேராபத்து வருது, ஒரு சாதி கலவரம் வருது, ஒரு சண்டை வருது, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாத ஒரு தலைமையை எப்படி நீங்கள் தலைவராக பார்ப்பீங்க? கடற்கரை சாலையில் பேருந்து நடத்துனருக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனை. மாணவரை அந்த பேருந்து நடத்துனர் அடிச்சிடுறாரு. மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடி போக்குவரத்தை நிறுத்திடுறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் வடக்கு என்ன பிரச்சனையா வண்டி எடுன்னு போய் அங்கே நிற்கிறாரு. முதலமைச்சரே போகிறாரு. போனவொடனே மாணவர்கள்லாம் ஐயா இவரை பணி நீக்கம் செய்யணும், அப்போ தான் நாங்கள் படிக்க போவோன்றாங்க, கல்லூரிக்கு போவோன்றாங்க. இவ்வளோ தானே போ, உனக்கு வேலை கிடையாது போ, டிஸ்மிஸ், வீட்டுக்கு போப்பான்னு அவர் அனுப்பிடுறாரு. படிக்க போங்க இல்லைன்னு போயிடுறாங்க. வாப்பா வண்டியில் இருக்காருங்க. போன பிறகு ஐயா என்னையா ஒன்றுமே விசாரிக்காமல் அவரை வேலை விட்டு நீக்கிட்டே அப்படின்னு. ஏய் அவன் போன சொன்னால் தானே படிக்க போவான். அவன் படிக்கிறத விட்டு தெருவில் இறங்கி போராடுறதுக்கு இது பண்ணுறான். அவன் நம்ம மூணு நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு கோட்டையிலன்றார். அந்த நடத்துனர் திருப்பி மூணு நாள் விட்டு அதை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஏப்பா படிக்கிற பிள்ளைய முன்ன பின்ன இருந்தால் அதுக்காக கை நீட்டி அடிக்கிறது என்ன? நீ பெரிய மனுஷன், உனக்கு அறிவு வேணா, சரி இந்தா வேறு பக்கம் போடு. அவங்க கண்ணில் படாமல் வேறு பக்கம் போ பதவி போட்டு. அப்போ ஒரு பிரச்சனையை உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அது இல்லைன்னா அதுக்கு இவ்வளோ காலம் மக்கள் நல கூட்டணியோட போய் சேர்றதுக்கு எதுக்கு இந்த இழு சவ்வா இழுத்துற அல்ற அளவுக்கு இழுக்கிறது? நீங்கள் மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? தனிச்சுதான் போட்டி. நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் மக்களே அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு எல்லோரும் புலிக்கு பயப்படுறோம்லாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லோரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி இருக்குது. ஒரு கூட்டணி மக்கள் நல கூட்டணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்துச்சு. இப்போ எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பாங்கன்னு தெரியலையே. அதனால் அதை அவர் பொறுத்தா நினைக்கல. அது அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதாவது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, இப்போ தெலுங்கு நாயக்கர்கள் வந்து எங்களோட இந்துக்களாக இருந்து கொள்வது, எங்களோட தமிழ் பெயரை வைத்துக்கொள்வது, எங்களோட தமிழில் பேசிக்கொள்வது அதிகாரத்தில் இருப்பது. ஒரிசாவில் பட்நாயக்கு அந்த நாயக்குன்னு அங்கே போய் அந்த மக்களோடு பேசிக்கொள்வது அந்த இதை இருந்து கொண்டு அங்கே அதிகாரத்தில் இருப்பது. அதே போல் சிங்களர்கள் வேறு, ஆங்கு இலங்கையில் இருக்க சிங்களர்கள் வேறு, திச நாயக்க சேன நாயக்க பண்டார நாயக்க இவங்க தெலுங்கு நாயக்கர்கள். அங்கே போய் பௌத்தத்தை தழுவிக்கொள்வது, சிங்கள பெயர்களை வைத்துக்கொள்வது, சிங்களத்தில் பேசிக்கொள்வது அதிகாரத்தில் இருப்பது. எங்களை போர் நடத்தி அழித்தது சிங்களர்கள், தெலுங்கு நாயக்கர்கள் தான். நீங்கள் அது இல்லைன்னா நீ பௌத்தத்தை ஏற்று புத்தனை வழிபடுகிற ஒரு மதத்துக்கு போயிட்டே நீ ராஜபக்சே, அப்புறம் எதுக்காக ரெண்டு தடவை வெங்கடாச்சலி கோயிலுக்கு வந்த? எதுக்கு வந்த? நாங்கள் ஒரு சகோதர இன மக்கள் செத்து போய் கத்திக்கிட்டு இருக்கோம், அவனை உள்ளே விடக்கூடாதுன்னு சாஞ்சியில் போயெல்லாம் போராடினார்ல அண்ணன் வைகோ போய் சாஞ்சியிலாம் அவனை வரவிடாதீங்கன்ட்டு. ஆனால் அங்கே அருகில் இருக்கிற ஆந்திராவுக்குள்ளே ரெண்டு தடவை வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு ராஜ மரியாதை சிறப்பு வழிபாட்டுக்கு ஏற்பாடு பாதுகாப்புனா அருகில் ஒரு சகோதர இன்னும் தன் சொந்தங்களை சா கொடுத்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா அவனை அனுமதிக்கக்கூடாதுங்கிறது இல்லைன்னா அப்போ இது எவ்வளவு திமிருது? அது என்ன பாசம்? நீ புத்தனை கும்பிட்றவனுக்கு வெங்கடாச்சலத்து கோயிலில் என்னடா வேலை? அப்போ இந்த சாமியை கும்பிட்றவன் அங்கே இருந்த ஏன் கோயிலை என்டா அடிச்ச? அங்கேயே கும்பிட்டுருக்கலாமல அந்த கோயிலை வச்சு? இதுதான் அடிப்படை. அதுதான் பண்டார நாயக்க சேன நாயக்கர்லாம் நாயக்கர்கள் தானே? எல்லா நாயக்கனும் அப்புறம் விஜயகாந்த் வேற வைக்கவரு. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.